வெற்றிகரமான சத்தியம். மாபெரும் போராட்டம். April 4. மீட்பு முன்கணிப்பு. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. Adiyagamam 7:18. கத்ரினா புயலில் உயிர் பிழைத்தவர்கள் குறித்து நியூயார்க் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் டேவிட் ஆப்ராம்சன் நீண்ட காலமாக ஆய்வு நடத்தி வருகிறார். 2005 புயல் தாக்கியதிலிருந்து ஆப்ராம்சனின் குழு இந்த குடும்பங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். உயிர் பிழைக்கிறவர்களின் மீள்தன்மை குறித்து ஆராய்ந்தார்கள். மத நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த அழுத்தங்களை தாங்கள் தாங்க முடிகிறது. குறைந்தபட்சம் $20,000 குடும்ப வருமானம் இருந்தவர்கள் புயலிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. உலகத்தை தாக்கிய புயலிலேயே மிக பெரியது மனித அக்கிரமத்தின் விளைவால் ஏற்பட்டதாகும். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான போர் நம் உலகிற்கு வந்து மனிதர்கள் தேவனை காட்டிலும் சாத்தானுக்கு செவி கொடுக்க தீர்மானித்த போது தீமைக்கான நமது இயல்பு மூட்டிவிடப்பட்டது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். Adiyagamam 6:5. மனிதர்கள் முற்றிலும் சீர்கேடு அடைவதையும் தேவனுடைய எதிரிகள் இந்த கிரகத்தின் மீது தொடர்ந்து செயல்படுவதையும் நிறுத்துவதற்கு தேவன் தலையிட்ட பல தருணங்களில் இதுவும் ஒன்று. Vasanam 6:8. இறுதியில் இன்னொரு முறை உலகம் சீர்கேட்டின் உச்சக்கட்டத்திற்கு சென்றது. அப்போது இயேசுவை சிலுவையில் அறைந்தது. இதற்கு மத்தியிலும் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை முன்னுரைப்பை நிறைவேற்றினார். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லியிருந்தார். Adiyagamam 12:3. ஆபிரகாமின் சந்ததியான இயேசு இந்த பூமியை மீட்பதற்கான நம்பிக்கையானார். அவருடைய மரணத்தில்தான் இரட்சிப்பு உண்டாகிற ஆசிர்வாதம் செயல்பட துவங்கியது. அந்த போர் கடுமையான விளைவுகளை உண்டாக்கி விட்டாலும் கூட மீட்பு தொடங்கிவிட்டது. செயலில் காட்டுங்கள். மிகப்பெரிய வேதனையிலிருந்து தப்பித்த ஒருவரிடம் பேசுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு Adiyagamam 3:15, Adiyagamam 4:8, Adiyagamam 22:15-18 வசனங்கள் முடிய. ஆமீன்.